இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வாகனங்கள் மீது எரி திராவக வீச்சு, சந்தேக பெருவழிகள் தேடப்படுகின்றன. பினாங்கு, புலாவ் திக்கோஸ் மற்றும் கிரீன் லேன் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் மீது எரி திரவ வீச்சு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக பெருவழிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக திமுர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சோஃபியன் சந்தோங் தெரிவித்துள்ளார். இம்மாதம் முற்பகுதியிலிருந்து நிகழ்ந்து வரும் கும்பல் ஒன்றின் நாசவேலை குறித்து இதுவரையில் 11 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமுற்றுள்ளன. சம்பந்தப்பட்ட கும்பலின் இந்நடவடிக்கை மிக ஆபத்தானதாகும். அக்கும்பலுக்கு எதிராக போலீசார் தற்போது முழு வீச்சில் தேடுதல் வேட்டையை நடத்தி வருவதாக ACP சோஃபியன் சந்தோங் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் தான்சே முஹிடின் யாசினுக்கு எதிராக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தொடுத்துள்ள அவதூறு வழக்கு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் என்று பிரதமரின் வழக்கறிஞர் சங்கர நாயர் தெரிவித்துள்ளார். இன்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் விசாரணை தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டதாக சங்கர நாயர் குறிப்பிட்டார். இந்த அவதூறு வழக்கு சுமார் 1 மாத காலத்திற்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பொருளாதார ஆலோசனைகளை வழங்கியதற்காக அன்வார் சேவை கட்டணமாக 1,50,00,000 வெள்ளி பெற்றதாக முஹிடின் கூறியதை தொடர்ந்து பிரதமர் இந்த அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வாழ்க்கை சரிவுகளையும் சாதனைகளையும் சித்தரிக்கும் அன்வார் தி அன்டோல்ட் ஸ்டோரி திரைப்படத்தை வெளியிடும் வாய்ப்பை வழங்காமல் சில திரையரங்குகள் இழுத்தடிக்கும் போக்கை கடைபிடித்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இது வேண்டுமின்றி மேற்கொள்ளப்படும் கீழறுப்பு நடவடிக்கையாகும் என்று அந்த படத்தை தயாரித்த குழுவினர் குற்றச்சாட்டுகின்றனர். கடந்த வாரம் வியாழக்கிழமை முதல் முறையாக உள்ளூர் திரையரங்குகளில் அப்படம் திரைக்கு வந்தது. முதல் நாள் வசூல் 10,00,000 வெள்ளியை எட்டிய போதிலும் சில திரையரங்குகள் அப்படத்தை திரையிட மறுக்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றனர். ஒற்றுமை அரசாங்கத்தில் DAP-யின் பங்கேற்பு அக்கட்சி மலாய் இனத்திற்கு எதிரான அரக்கன் அல்ல என்பதை நிரூபிக்க முடியும் என்று அம்னோ இளைஞரணி தலைவர் அக்மல் சாலே கூறுகிறார். DAP மலாய் இனத்திற்கு எதிரானது என்ற உணர்வு அக்கட்சியை பற்றிய ஆரம்ப நிலையிலேயே மக்களிடம் மூளைச்சலவை செய்யப்பட்டதன் விளைவாகும் என்று அவர் குறிப்பிட்டார். நாங்கள் ஒற்றுமை அரசாங்கமாக மாறியதில் இருந்து DAP மலாய்க்காரர்களுக்கு எதிரானது என்று நம்பியது தவறானது என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தில் தாங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசாங்கத்தில் அம்னோவும் DAP-யும் கூட்டணி கட்சிகளாகும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திசைகள் வார இதழுக்கு பள்ளி மாணவர்களின் எழுத்து படைப்புகள் வரவேற்கப்படுகின்றன. பள்ளியில் கற்றல் கற்பித்தல், புறப்பாட நடவடிக்கைகள், போட்டி விளையாட்டுகள், பட்டமளிப்பு விழா, மாவட்ட, மாநில மற்றும் அனைத்துலக அளவிலான போட்டிகளில் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தனித்துவமான செயல்திறன்கள், பள்ளியின் வரலாறு, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் செயல்பாடுகள் உட்பட தமிழ் பள்ளி நடவடிக்கைகள் தொடர்புடைய ஏனைய செய்திகளை திசைகள் வார இதழ் எதிர்பார்க்கிறது. உங்கள் படைப்புகளை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டிய மின் அஞ்சல் முகவரி தமிழ் ஸ்கூல் திசைகள் 2023@gmail.com. பினாங்கு சப்ராங் பிரைசலாத்தான் புக்கே தாம்பூனில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா முத்தாளம்மன் ஆலய வருடாந்திர தீமிதி திருவிழா வரும் மாதம் 2, 3 மற்றும் 4 ஆகிய 3 தேதிகளில் கொண்டாடப்படவிருக்கிறது. எனினும் இந்த 3 நாள் திருவிழாவிற்கு வழங்கப்பட்டுள்ள பெர்மிட் அனுமதியில் போலீஸ் துறை அதிகமான கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதித்திருப்பது குறித்து பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி தமது அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் தெரிவித்துள்ளார். தீமிதி, காவடி எடுத்தல், ரத ஊர்வலம் ஆகியவை 30 விழாவாக அமையவிருக்கும் இத்திருவிழாவில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் பாதைகள் மாற்றப்பட்டிருப்பது, ஒவ்வொரு நிகழ்விலும் 40 பேர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்ற நிபந்தனை உட்பட பல கட்டுப்பாடுகளை போலீஸ் துறை விதித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் என்று பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவருமான டாக்டர் பி ராமசாமி குறிப்பிட்டார். கடந்த 40 ஆண்டு காலமாக எந்தவொரு பிரச்சனையும் இன்றி சுமூகமான முறையில் ஆலய திருவிழா நடைபெற்று வருகிறது. இக்கோவில் இவ்வட்டாரத்தில் பெரிய கோவில் என்று சொல்லலாம்.
ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை புரிவர். திடீரென்று அதிகமான நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருப்பது எந்த வகையில் நியாயம்? இதே கட்டுப்பாட்டை நாளை பினாங்கு தைப்பூச விழாவிற்கு கூட போலீஸ் துறை விதிக்கலாம் என்று ஆலயத்திற்கு வருகை புரிந்த டாக்டர் ராமசாமி தெரிவித்தார். இதெல்லாம் அப்படியே விட்டால் பினாங் தைப்பூசி கூட நடைபெறாத இது என்ன இதெல்லாம்? அப்போ நம்மளுக்கு இந்த நாட்டில் அடிப்படை உரிமை இல்லையா? இதை நான் கேட்குறேன், என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனை நான் வந்து நான் விட போகிறதில்லை, டேவிட் விட போகிறதில்லை, நான் இந்து அண்டாமன் ஒரு தலைவர் நிலையில் இன்றைக்கி வந்திருக்கேன், எங்களுக்கு புகார் வருது, புகார் வருது, இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் இறங்குவோம், கண்டிப்பாக நாங்கள் தலையிடுவோம். ஏன் சொல்லிட்டோம், இது சமுதாய பிரச்சனை, இது தனிப்பட்ட கோயில் பிரச்சனை மட்டும் இல்லை. இன்றைக்கி முத்துலாமன் கோயில், நாளைக்கு வேறு கோயில் நடக்கும். இதெல்லாம் நான் விடக்கூடாது. அதாவது நாங்கள் ஐஏபிக்கு எங்கே இருக்கேன், ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத தலையீடுலாம் இருக்குது. எங்கள் சமய பொறுப்பு, நம்ம சமய கடமை நாங்கள் செய்ய முடியாது, ஆற்ற முடியாத ஒரு நிலைமை எங்களுக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து நான் விரும்பல அப்படின்ட்டு அவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் அவங்க பண்ணாதான் வந்து அதுக்கு வந்து நல்ல அர்த்தம் உண்டு. சமய விவகாரங்களில் தேவையில்லாத தலையீடுகள் இருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்ட டாக்டர் ராமசாமி, இது தொடர்பாக போலீஸ் படை தலைவர் தாஸ்ரீ அசரல் சானி அப்துல்லா சானிக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டார். ஸ்லாங்கூரில் வர்த்தக மைய பகுதிகளில் உள்ள கைவிடப்பட்ட கட்டிடங்களை அந்நிய தொழிலாளர்களுக்கான தற்காலிக குடியிருப்பாக மாநில அரசு பயன்படுத்தவிருக்கிறது. இந்நடவடிக்கையின் வாயிலாக சமூக பிரச்சினைகளுக்கும் அந்நிய தொழிலாளர்களை உட்படுத்திய குடியிருப்பு பிரச்சினைக்கும் தீர்வு காண இயலும் என்று ஊராட்சி மன்றங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் அங்ஸி ஹான் கூறினார். அந்நிய தொழிலாளர்களை அடுக்குமாடி குடியிருப்புகளிலிருந்து அப்புறப்படுத்தும் திட்டத்திற்கேற்ப வர்த்தக மையங்களில் உள்ள கைவிடப்பட்ட கட்டிடங்களை டிஎல்கியூ குடியிருப்பாக நாங்கள் மாற்றவிருக்கிறோம் என அவர் சொன்னார். பேரா மாநில இந்திய பள்ளி கூட்டுறவு கழகத்தின் 59ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் ஆசிரியர் மணி இரா மாணிக்கம் தலைமையில் கோபெங் ஆர்டிசி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 3.3% லாப ஈவு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்று இக்கூட்டுறவு கழகத்தின் தலைவர் சி விஜயன் அறிவித்தார். இந்த ஆண்டு கூட்டத்தில் 620 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் பெரும்பாலோர் பல வகையான கருத்து பரிமாற்றங்கள் செய்தனர். அவர்களின் அனைத்து கருத்துக்களுக்கும் செவிசாய்க்கப்பட்டது. உறுப்பினர்களின் கருத்து பதிவுகள் இந்த கூட்டுறவு கழகத்தின் மேம்பாட்டிற்கு பேருதவியாக அமையும் என்று விஜயன் நம்பிக்கை தெரிவித்தார். தவிர திறம்பட வழிநடத்தப்பட்டு வரும் கூட்டுறவு கழகத்தின் சொத்துடைமைகள் குறித்தும் விஜயன் விவரித்தார். இந்த கூட்டத்தில் நம்முடைய கழக வளர்ச்சி பற்றி பேசப்பட்டது. குறிப்பாக நம்முடைய கழகம் சவுத்கேட்டுடைய சிப்பாங்குழாய் மாநகரத்திலே 4 மாடி கட்டிடம் மட்டும் வாங்கி நம்முடைய வருமானத்தை பெருக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் அதில் ஏறக்குறைய 10,500 வருமானமாக கிடைக்கின்றது. அதே வேளையில் கூட்டுறவு வளர்ச்சிக்காக நாம் கேமரன் மலையில் தானாரத்தாவில் ஒரு தங்கும் விடுதி ஒன்று வாங்கியிருக்கின்றோம். அந்த தங்கும் விடுதியில் உறுப்பினர்கள் அங்கே வாடகைக்கு எடுத்து அங்கே கிடைக்கப்பெறும் வருமானம் மேலும் கழக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது எந்த விதமான இல்லை. தொடர்ந்து ஜிலாப்பாங் ஸ்கொயர் என சொல்லக்கூடிய ஜிலாப்பாங்கில் அமைந்துள்ள ஒரு மண்டபம் வாடகைக்கு விடப்பட்டு வருகின்றது. இங்கே உறுப்பினர்கள் தவிர பிறரும் வாடகைக்கு எடுத்து நம்ம கழக வளர்ச்சிக்கு உறுதுணையாக. பொதுக்கூட்டத்தில் வருகை அளித்து இறுதி வரை கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு படிச்செலவாக 300 வெள்ளி வழங்கப்பட்டதாக விஜயன் குறிப்பிட்டார். சட்டவிரோத தொழிலாளர்களை வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களாக பயன்படுத்தி வந்த கும்பல் ஒன்றை மலேசிய குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது. அத்துடன் அந்த மோசடி கும்பலிடமிருந்து 10 இந்தோனேசிய பெண்களை காப்பாற்றியுள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ரோசே ஜூசோ தெரிவித்தார். கடந்த மே 16 பஹாங் தமர்லோவில் 2 வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இக்கும்பல் முறியடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பண்டார் புஞ்சா ஆலாம் ஜாலான் புகே சராக்காவில் உடைந்த குழாயை பழுதுபார்க்கும் பணியை பங்குருசான் ஐயர் ஸ்லாங்கோன் நிறுவனம் இன்று காலை 9 முதல் மேற்கொண்டு வருகிறது. இந்த பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக ஷாலாம் மற்றும் கோலஸ்லாங்கூரில் பாதிப்புக்குள்ளான 99 இடங்களில்
நீர் விநியோகம் வரும் புதன்கிழமை இரவு 9 மணி அளவில் முழுமையாக வழக்க நிலைக்கு திரும்பும் என்று அந்த நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி அபாஸ் அப்துல்லா கூறினார். இந்த பழுதுபார்ப்பு பணிகள் நாளை செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 3 மணி அளவில் முற்றுபெறும் என்றும் பிரதான நீர் விநியோகிப்பு முறை கட்டம் கட்டமாக வழக்க நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் சொன்னார். மலேசியா மடானி பேருந்தை கிராமப்புற மக்கள் விரும்புவதாக படர்பாரு சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ சபரினா முகமத் நூர் தெரிவித்தார். மடானி பேருந்து மாறுபட்ட தோற்றத்தில் இருப்பதுடன் 2 அடுக்குகளை கொண்டிருப்பதால் இதுபோன்ற பேருந்து கிராமப்புறங்களுக்கு வருவதில்லை. அதனால் மடானி பேருந்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயணிப்பதற்கு விரும்புகின்றனர் என்று சபரினா குறிப்பிட்டார். அண்மையில் மடானி பேருந்துடன் ஒரு நாள் நிகழ்வு எனும் கருப்பொருளுடன் காலை 9 மணி அளவில் கோலி மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட மடானி பேருந்து பண்டர்பாரு காலை சந்தையில் நிறுத்தப்பட்டது. அதில் பயணித்த சபரினா மற்றும் இதர பொறுப்பாளர்கள் கடைகளில் சில பொருட்களை வாங்கிய பின்னர் பண்டர்பாருவில் உள்ள சுங்கை சாலையில் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொண்டனர். அங்குள்ள பள்ளி மாணவர்களை மடானி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு சில பகுதிகள் மாணவர்களுக்கு சுற்றி காண்பிக்கப்பட்டது. தவிர மடானி பேருந்தில் தாதிய தினம் கொண்டாட்டமும் நடைபெற்றது. பிரிகத்தா நேஷனலில் முக்கிய தளபதியாக திகழும் அஸ்மின் அலி வரும் சட்டமன்ற தேர்தலில் மோரிக் தொகுதியில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது புகிட் அந்தரபங்சா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரான அஸ்மின் அலி கடந்த பொது தேர்தலில் தமது கோம்பாக் நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வி கண்டதைத் தொடர்ந்து அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மாறலாம் என்று கூறப்படுகிறது. அஸ்மின் அலி மோரிப் தொகுதியில் போட்டியிடுவாரேயானால் அதனை வரவேற்பதாக பக்கத்தான் ஹரப்பானின் மோரிப் சட்டமன்ற உறுப்பினர் ஹஸ்னுல் பஹருடின் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.